ஜெய் ஸ்ரீராம் என்றால் சி என்று சொல்லுகிறாயே, நாங்கள் சொல்லட்டுமா? கருணாநிதி சி, ஸ்டாலின் சி, நாங்கள் துப்பட்டுமா? தன் சொத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று பொய்யான காரணத்தை சொல்லி தன்னை விட 42 வயது ஒரு சின்ன பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஈவே ராமசாமியை பெரியாராக சித்தரிக்கிறார். தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில தான் ஒரு அமைச்சர் தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவாக பேசி உட்கார்வதற்கு நாற்காலி கூட கொடுக்க மறுக்கிற ஒரு இழிவான செயல் இங்கே தான் இருக்கிறது. நான் இந்து மதத்தை எதிர்க்கிறேன்னு தேர்தல் வரும்போது, நான் இந்து மதத்தை எதிர்க்கவில்லை, அந்த மதத்தில் இருக்கிற குறைபாடுகளைத்தான் எதிர்க்கிறேன். கோவில் கூடாதுன்னு தேர்தல் வரும்போது, நான் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. இந்த மாபியா கும்பலுடைய சர்வதேச கடத்தல் கும்பலுடைய தலைவனாக இருக்கிறவன் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறான். முதலமைச்சர் குடும்பத்தோட அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான். அவனுடைய ஒரு பாடல் வெளியிட்டு விடாக்கு முதலமைச்சருடைய மருமகளை இப்போ கலந்துக்கிறார். இது எவ்வளவு பெரிய நெட்வொர்க்! ஓட்டுக்கு தேவை என்று சொன்னால் தன் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளை கூட கூட்டி கொடுப்பான் திமுக காரன் என்று கூடத்தான் ஈவேசா சொன்னார். அதை சொல்லுங்கள் மேடையில், அவன் எப்படி அயலகாணியில பொறுப்பு வாங்கினான், அவன் எப்படி முதலமைச்சரோட குடும்பத்தோட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறான், இதுல யாராருக்கெல்லாம் தொடர்பு, அத்தனை பேரும் சிறைக்கு போக போறாங்க பாருங்க. இது நடக்க போகுது, எல்லாரும் சிறைக்கு போக போறான். உப்பு துண்ணவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும். இப்படி பேசி பேசிதான் எல்லாம் கெட்டு போயிருக்கிறான். இப்படி பேசி பேசி தான் செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு கம்பி அணிக்கிறார். உள்ள சாலைகளில் போகும்போது சின்ன பசங்களை பார்த்தா தான் பயமா இருக்கு. பசங்கள்லாம் ஒரு மாதிரியா, அவனுங்க கண்ணு ஒரு முகமே ஒரு மாதிரியா இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு போதை தலைநகரமா இன்னைக்கு சென்னை மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல சென்னையை ஒட்டி இருக்கிற கிராமத்திலேயே தண்ணி கிடையாதுங்க. தண்ணி குடிக்கணும்னா தெரு முனைக்கு போனாலும் தொட்டிக்கு போனோம். இன்னைக்கு வீட்டு வாசல்ல குழால வருதுங்க தண்ணி. அதை கொண்டு வந்தவர் மோடி. எம்ஜிஆர் கருணாநிதி சொன்னார், அவர் குழந்தை குட்டிங்க இல்லைன்னு கிண்டல் பண்ணாரு, வாரிசு இல்லைன்னு கிண்டல் பண்ணாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே கேட்டு கேட்டு கருணாநிதி ஒன்னால தாக்கணுங்க தான். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தடம் புதிது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக பிரச்சார பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு பி கே ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுக எம்பி ஆராசா, திமுகனாலே பொதுவாக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி, இந்துக்களை வந்து இழிவுபடுத்தி பேசுவாங்கன்ற ஒரு டாக் வந்து ஏற்கனவே இருக்குது. இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி அந்த சனாதன சர்ச்சை வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு. நேற்று ஆராசா வந்து அந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு கோஷத்தை போட்டு சி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. எந்த ராஜா? ஆராசா, இடியட்டுன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தியிருக்காரு. எந்த ராஜா? ஆராசா. ஆராசா, கனிமொழியின் மனம் கவர்ந்தவர் என்று பொதுமேடையிலேயே புரட்சித் தலைவர் அம்மாவால் சொல்லப்பட்டாரே அந்த ராஜா. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் புகழ் ராஜா. உத்தரப்பிரதேச பல்கலைக்கழகத்திலேயே ஊழலுக்கு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு என்று ஒரு பாடத்தை வைத்தார்களே அந்த ராஜா. உலக அரங்கில இந்தியாவை கேவலப்படுத்தி இந்தியா என்றால் ஊழல் நிறைந்த நாடு என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தினாரே அந்த ராஜா. சைக்கிளிலே அரசியலிலே சைக்கிளிலே பயணம் செய்து, ஓட்ட ஸ்கூட்டரிலே பயணம் செய்து, இன்றைக்கு பென்ஸ் காரிலே பயணம் போய்கொண்டிருக்கிறாரே அந்த ராஜா. அந்த ராஜா பேசுகிறார் இன்றைக்கு இந்து மதத்தை பற்றி என்று சொன்னால், இது இன்றைக்கு நேற்றைக்கு அவர் பேசுவதல்ல, ஆரம்பத்திலிருந்தே ராஜா இதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னாலே கூட ராஜா அவர்கள் இந்துக்கள் என்றால் விபச்சாரிக்கு பிறந்தவர்கள் என்று சொன்னார். நான் மற்ற மதத்தை தவறாக பேசுவோன் கிடையாது, அது எங்கள் கட்சியின் கொள்கையும் கிடையாது. அனைத்து மதத்தினரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை. ஆனால் இந்து மதத்தை எவன் இழிவாக பேசுகிறானோ அவனுக்கு எதிராக நாங்கள் போர்களம் பூணுவோம் என்பதும் எங்கள் கட்சியினுடைய கொள்கை லட்சியம். அந்த விதத்திலே இஸ்லாமிய தாய்மார்களுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் பத்திரி பெண்களுக்கு பிறந்தவர்கள், கிறித்தவ தாய்மார்களுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் பத்திரி பெண்களுக்கு பிறந்தவர்கள், ஆனால் இந்துக்களுக்கு பிறந்தவர்கள் மட்டும், இந்து தாய்மார்களுக்கு பிறந்தவர்கள் மட்டும் விபச்சாரிக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இதை உண்மையான நல்ல தாய்க்கு பிறந்த எந்த இந்து மகனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் திமுகவில் இருக்கிற இந்துக்களை கேட்கிறேன், இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இந்த கொடுமையை, இந்த அநீதியை நீங்கள் பொறுத்து கொண்டு சும்மா இருக்க போகிறீர்கள் என்று தான் நான் கேட்க ஆசைப்படுகிறேன். இல்ல, உதயநிதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசும்போது எல்லாரும் போயிட்டு நம்ம வழக்கு போட்டோம். ஆராசா வந்து தொடர்ச்சியா இது பல முறை பேசியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம அவர் மேல வழக்கு எதுவும் பதிவு பண்ணல. இல்ல, வழக்கு பதிவு பண்ணலன்னா மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் பாத்துக்குவாங்க. மக்கள் மன்றத்துக்கு போவோம், மக்கள் மன்றத்துல சொல்லுவோம், ராமனை சனாதனத்தை இழிவாக பேசுகிறார்களே. இன்றைக்கு நான் கேட்கிறேன், இதே இந்த பேச்சை ராஜா பேசுகிறாரு,
ஒரு இஸ்லாத்திலே பிறந்தவன் அந்த இஸ்லாமிய மதத்திற்கு எதிராக பேச முடியுமா? ஒரு கிறிஸ்தவ மதத்திலே பிறந்தவன் அந்த மதத்திற்கு எதிராக பேச முடியுமா? ஒரு பாகிஸ்தான் என்கிற ஒரு நாட்டிலே போய் இஸ்லாத்துக்கு எதிராக சவுதியிலே போய் மெக்காவிலே போய் பேச முடியுமா? என் மதத்துல என்ன குறைபாடுகள் இருக்கோ என் மதத்திலிருந்து நான் தான் பேச முடியும். அதை எட்டப்பன் சொன்னான் பார், நானும் தமிழன் என்று கட்டபொம்மனை காட்டி கொடுத்த எட்டப்பன் சொன்னானே நானும் தமிழன் என்று, அதை போன்ற குரல் தான் எங்கள் காதுகளிலே எங்கள் செவிகளிலே உரைக்கிறது. உடன்பிறந்தே கொள்ளும் வியாதி நீங்கள் இந்து மதத்தை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அந்நிய ஏஜென்ட்டுகளிடம் அந்நிய கைகூலிகளிடம் வருமானத்தை பெற்றுக் கொண்டு இந்த நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற நயவஞ்சக கூட்டம் தான் இந்த திமுக கூட்டம் என்பதை வருகிற தேர்தல் நிரூபிக்கப் போகிறது. நான் கேட்கிறேன், ஜெய் ஸ்ரீராம் என்றால் சி என்று சொல்லுகிறாயே, நாங்கள் சொல்லட்டுமா? கருணாநிதி சி, ஸ்டாலின் சி, நாங்கள் துப்பட்டுமா? இது சரிபட்டு வருமா? பதிலுக்கு பதில், பேச்சுக்கு பேச்சு என்றால் இது நியாயமாக வருமா? ஒரு பொறுப்புள்ள மத்திய அமைச்சராக இருந்தவன், ஒரு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருப்பவன் இப்படி ஒரு மத கலவரத்தை தூண்டுகிற வகையில, ஒரு இந்தியாவில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிற வகையில பேசுகிறாயே? நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் நபிகள் நாயகத்தை இழிவாக என்றாவது பேசியிருக்கிறோமா? இயேசுநாதரை இழிவாக பேசியிருக்கிறோமா? ஆனால் ராமரை தொடர்ந்து இவர்கள் இழிவாக பேசுகிறார் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் தான் இதை கண்டிக்க வேண்டும். இந்த நாட்டிலே ஏதோ இவர்கள் அரசியல் லாபத்திற்காக ஏதோ இவர்கள் குளிர்காய நினைக்கிறார்கள், ஏதோ அண்ணன் தம்பிகளாக நாமெல்லாம் ஒரே உறவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒற்றுமையை சிதைப்பதற்கு, ஓட்டரசியல் செய்வதற்கு இன்றைக்கு திமுக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை சிறுபான்மை மக்கள் தான் உணர வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, எப்பொழுது மேடையிலே பேசும் போதும் இது பெரியார் பிறந்தவன், இது பெரியார் பிறந்தவன். நான் கேட்கிறேன், இது பெரியார் பிறந்தவன் அல்ல, நாயன்மார்கள் பிறந்தவன். இது பெரியார் பிறந்தவன் அல்ல, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா பிறந்தவன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் பார், அந்த வள்ளலார் பிறந்தவன். அப்பேற்பட்ட இந்தம்மன் பத்து வேட்டி பத்து சட்டை பத்து ரூபாய் பணத்தை மட்டும் தன் பெட்டியில வைத்து விட்டு சென்றானே அந்த பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் பிறந்தவன் என்று சொல்லுங்க. எதற்கு இந்த மாதிரி எதிர்கருத்தாலும் ஈவேரா ஈவேரா சொன்னார்? ஈவேரா இதை மட்டுமா சொன்னார்? ஈவேரா இந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்களை மட்டும் சொன்னாரா? ஓட்டுக்கு தேவை என்று சொன்னால் தன் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளை கூட கூட்டி கொடுப்பான் திமுக காரன் என்று கூட தான் ஈவேரா சொன்னார். அதை சொல்லுங்கள் மேடையில், அதை ஏன் சொன்ன மறுக்கிறீர்கள்? ஈவேரா இதை மட்டுமா சொன்னார்? கேடிகளே, பிட்பாக்கெட்டுகளே, விபச்சாரிகளே, ரவுடிகளே, அண்ணா அழைக்கிறார், திமுகவை தொடங்கியிருக்கிறார், அத்தனை பேரும் போய் சேருங்கள், அங்கே போய் சேர்ந்து விட்டால் நீங்கள் இப்படி தனித்தனியாக ஒரு குழுவாக கட்சி நடத்த வேண்டியது இருக்காது, அத்தனை பேரும் அங்கே போய் அப்படி ஒரு கட்சியை நடத்தலாம் என்று சொன்னார். அதை சொல்லுங்கள். ஈவேரா சொன்னார், ஈவேரா சொன்னார் என்று சொன்னால் இந்த நாட்டை எப்படி நாசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். செக்கிழத்த சிம்மல், இரண்டு ஜென்மாந்திர தண்டனைகளை பெற்ற வாவுசி, இரண்டு ஜென்மாந்திர தண்டனைகள். செக்கிழத்தான் தன் சொத்து பத்து அத்தனையும் வித்து அந்நிய ஏகாதிபத்திற்கு எதிராக நான் ஒரு கப்பலை ஓட்டி காட்டுவேன் என்று சொல்லி ஒரு கப்பலை ஓட்டி காட்டிய ஒரே தமிழன், சிங்கத்தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை. அவரை ஒரு ஜாதி தலைவனாக அடையாளம் காட்டுகிறார்கள். வாவு சிதம்பரம் பிள்ளை ஒரு ஜாதி தலைவனாக அடையாளம் காட்டுகிறார்கள். தங்கமணி மாளிகையில் தனிவயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்தொழிக்க பற்றெடுக்கும் வந்தராக வந்ததில்லை, வண்ணமலர் தொட்டிலே வடிவம் வசைத்ததில்லை, மாமதுரை நாட்டில் வரவர் படைநடுவில் தேமதுரை தமிழ் வாடும் திருநாடார் தாய்குலத்தில் வாழையடி வாழையன வந்த தமிழ் பெருமரவில் ஏழை மகன் ஏழை ஜமன இன்னமதே நீ பிறந்தாய் என்று சொன்ன பெருந்தலைவர் காமராஜரை ஒரு நாடாரின தலைவராக அடையாளப்படுத்துகிறார்கள். தன் சொத்து மொத்த அத்தனையும் தேசத்திற்காக ஏழை மக்களுக்காக வாரி தந்த பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஒரு தேவரின தலைவராக அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் தன் சொத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று பொய்யான காரணத்தை சொல்லி தன்னை விட 42 வயது ஒரு சின்ன பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஈவே ராமசாமியை பெரியாராக சித்தரிக்கிறார்கள். எப்பேற்பட்ட வரலாற்று புரட்டு! இன்னைக்கு பாஜக இருக்கிற பெரும்பாலான எம்பிக்கள் வந்து தன்னுடைய சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத அவர் கேட்கிறாரு. இல்ல போட்டா என்ன தப்பு? சாதி பேரை போட்டா என்ன தப்பு? அது அடையாளம் தானே. சாதி பேரை போட்டா என்ன தப்பு? அது தப்பு இல்லையே. தமிழகத்துல நம்ம சாதி வந்து இழிவா பாக்குறோம், ஆனா அவங்க வந்து சாதியை யாரும் இழிவா பாக்கலையா? தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில தான் இன்னமும் பல சேர்மன்கள் போய் தாட்டப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த சேர்மன்கள் போய் இன்னமும் கொடியேற்ற முடியாத ஒரு அவல நிலை இருக்கிறது.
தமிழகத்துல இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில தான் ஒரு அமைச்சர் தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவாக பேசி உட்காரவதற்கு நாற்காலி கூட கொடுக்காம இருக்கிற ஒரு இழிவான செயல் இங்கே தான் இருக்கிறது. இந்த திராவிட ஆட்சியில தான் வேண்ட வயலில தண்ணீர் தொட்டிலே மலத்தை கலந்து அந்த கொடூர குற்றவாளிகளை இன்று வரையில கைது செய்ய முடியாத ஒரு அநீதி இங்கே தான் நடக்கிறது. இந்த திராவிட மாடலில தான் உங்களுக்கெல்லாம் பொது தொகுதியில் நிற்பதற்கு ஆசை வந்து விட்டதா என்று கருணாநிதி கேட்டதாக விடுதலை சிறுத்தை கேட்டவர்கள் சொன்னார்களே, இது இங்க தான் நடந்தது. இவர் எங்க நடந்தது? இவர்கள் இப்படிதான் பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த நாட்டை நாசப்படுத்த வேண்டும், இந்த நாட்டை கேவலப்படுத்த வேண்டும், இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேச வேண்டும் என்பது தொண்டு தொட்டை இவர்கள் செய்து கொண்டு வருவார். இன்றைக்கு இந்து மதத்திற்கு எதிராக புதியதாக இன்றைக்கு திமுகவில் பேசல, இன்றைக்கு உதயநிதி சனாதனத்தை அழிக்கிறேன் ஒழிக்கிறேன் என்று சொன்னாரு, அவங்க அப்பனுக்கு அப்பனாலேயே சனாதனத்தை ஒழிக்க முடியல, அவங்க தாத்தா வாலி. இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக, அதை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரோட்லயே கனிமொழி அவர்கள் வந்து போயிட்டு பொதுக்கூட்டத்தில் வந்து அவங்க பதிவு பண்றாங்க. இதை விட ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம், இதை விட இந்த ஆண்டின் பிறந்த ஜோக், சிறந்த ஜோக் எதுவுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சி, நாங்கள் இந்துக்கு ஆதரவாளர் என்று கனிமொழி சொல்லுகிறார் என்று சொன்னால் சாத்தான் வேதம் ஓதுகிறது. சபாநாயகர் ரத்தக்காட்டேரி நான் சுத்த சைவம் என்று சொல்லுகிறது. சபாநாயகர் அப்பாவும் அதை வந்து வழிமுறை, இதே சபாநாயகர் அப்பா தான் சொன்னாரு, எங்கள் ஆட்சி கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி, இந்த கிறிஸ்தவ மக்களால் தான் இந்த ஆட்சிக்கே வந்தது, உங்களால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரியவர்கள் என்று இதே சபாநாயகர் தான் சொன்னாரு. அதே அந்த கன்னியாகுமரியில தான் ஒரு பாதிரியார் சொன்னாரு, பாரத மாதாவினுடைய கீழே இருக்கிற தரையில் இருக்கிற அசிங்கங்கள் எல்லாம் எங்கள் கால்களிலே பாதத்திலே பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் செருப்பு அணிகிறோம் என்று சொன்னார் ஒரு பாதிரியார் சொன்னார். இது ஏற்கனவே இவங்க சொன்னதுதான் சார். கருணாநிதி பலமுறை சொல்லியிருக்கிறாரு, நெத்தியில வைத்திருக்கிற குங்குமத்தை பார்த்து ரத்தம் வருகிறது என்று கருணாநிதி சொன்னார், தீமிதிப்பதை காட்டு மிராண்டித்தனம் என்று கருணாநிதி சொன்னார், ராமர் எந்த கல்லூரியிலே படித்தவர் என்று கருணாநிதி சொன்னார், ராமர் என்ன இன்ஜினியரா பாலம் கட்டுவதற்கு என்று கருணாநிதி சொன்னார். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கொண்டு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்று சொன்னால், இதே காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள், ராமர் என்பவர் கற்பனை கதாபாத்திரம் என்று. இதே காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் உலகமே எதிர்பார்த்த அயோத்தி ராமர் கோவில் அந்த பிரதிஷ்டை விழாவை புறக்கணித்தது. ஏன் என்று சொன்னால், இவர்கள் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதாக நினைத்து இந்துவை எதிர்க்கிறார்கள், இவர்கள் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதாக கருதி ராமரை எதிர்க்கிறார்கள். என்றைக்கு அந்த ராமர் கோவில் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டதோ அன்றிலிருந்து இவர்களுக்கெல்லாம் தூக்கம் போய்விட்டது. உலகம் முழுதும் இருக்கிற இவர்களுடைய எஜமானர்கள் இவர்களை கேள்வி கேட்கிறார்கள். இந்து மதம் நாளுக்கு நாள் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அசுர பலத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மதத்தை அழிக்க வேண்டும் என்று நாங்கள் இவ்வளவு பிரச்சாரம் செய்து இத்தனை கோடி பணம் செய்து எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விட்டது என்று உலகம் முழுதும் இருந்து அவர்களுடைய எஜமானர்கள் கேள்வி கேட்பார்கள். நடிகர் சத்யராஜ் அவர்களும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு, தமிழகத்திலிருந்து இந்த மத புயல் என்னும் மடப்புயலை வந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்றத அவரும் நேற்று பொது மேடையில் வந்து பேசியிருக்காரு. மத புயல் என்று சத்யராஜ் சொல்வது, மத புயல் என்னும் மடப்புயல்னு சொல்லியிருக்காரு. மத புயல் வந்திருக்கிறது என்றால் அது பெரிய விஷயம் தானே. இந்து மத புயல் இன்றைக்கு தமிழகத்துக்குள்ளே வீசி கொண்டிருக்கிறது. இந்து மத புயல், மத புயலுக்கு தமிழகத்தில் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற இவர் யாருங்க இடம் கொடுக்கறதுக்கு? மக்கள் இடம் கொடுக்குறாங்க, மக்கள் உணர ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம மதத்துக்கு எதிராக இவர்களெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம மதத்தை அழிக்க நினைக்கிறாங்கன்னு. இன்னைக்கு அந்த மத புயல்ன்றது இன்றைக்கு இந்து மத புயல் இன்றைக்கு வீசி கொண்டிருக்கிறது. அந்த புயலில் தான் இவங்கெல்லாம் சூறாவளி சுத்திக்கின்னு போகப்போகுது. இப்போ திராவிட இயக்கங்கள்லாம் சுத்திக்கின்னு போகப்போகுது அந்த புயல், அந்த மத புயல். இவர் வந்து சத்யராஜ் வந்து பேசுகிறாருன்னா, அவருடைய மகனுக்கு வந்து இந்து மத சடங்கு இப்படி தான் திருமணம் செய்வார், அவர் மகளுக்கும் அப்படி தான் செய்வார், ஊருக்கு தான் உபதேசம் உனக்கும் எனக்கும் இல்லடின்னு வார். வெளியே வந்து அப்புறம் இது மத புயலுன்னு வரும், மட புயலுன்னு வரும், அதெல்லாம் எல்லாம் ஏமாத்துறதுக்காக 1008 கருத்துக்களை இவங்க பேச வேண்டியது தானுங்களே, புரியுதுங்களா? இந்து மதத்தை வந்து இன்னும் இந்து மதத்தை பற்றி பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்து மதத்தை பற்றி இப்போ நாங்கள் வந்து சொல்கிறதுல உங்களுக்கு என்ன? இந்துக்களே புரிந்து கொள்ளுங்கள், நம்மளுடைய எதிர்காலத்தை அழிக்க பார்க்குறாங்க. தமிழகத்தில் நாங்கள் அண்ணன் தம்பியாக வந்து எல்லா மதத்தினரும் பழகிட்டு இருக்கோம், அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மதத்தை வந்து கலக்காதீங்க அப்படிங்கிற. எப்படி அது இந்து மதத்தை ராமரை திட்டினா, இந்து மதம் இல்லைன்னு சொன்னால், விநாயகரை திட்டினா, முருகரை திட்டினா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எல்லாம் தமிழ்நாடு பூரா இல்லைங்க, இந்தியா முழுவதுமே எல்லாம் அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறான். 10 ஆண்டுகள் மோடிஜி பிரதமராக இருக்கிறாரு. இந்தியாவில் எந்த மசூதி தீ வச்சு அரிச்சாங்க? எந்த சர்ச்சை இடித்து தள்ளினாங்க? யாருக்கு எந்த பிரச்சனை வந்தது? எங்கே ரத்த ஆறு ஓடுச்சு? எங்கே என்ன நடந்தது? எனக்கு தெரியலையே. ஐயோ மோடி வந்தால் அவ்வளோதான், உலக வரைபடத்தில் இந்தியா காணாமல் போகும், இந்தியாவில் ஒரு சர்ச்சும் இருக்காது, ஒரு மசூதியும் இருக்காது, எங்க யாருக்கு என்ன ஆச்சு? இவங்க மட்டும்தான் பேசிக்கின்னு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யாருக்கு எந்த பாதிப்பு? ஒண்ணுமே கிடையாது.
நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே வந்து படுத்துக்கோணும். யாருக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில்? ஒன்றுமே இல்லையே. இவங்க தான் பேசுகிறாங்க இந்து மதத்துக்கு எதிராக, இவங்க தான் பேசுகிறாங்க இந்து கடவுள்களுக்கு எதிராக, இவங்க தான் ஏதோ ஒரு பிரச்சனையை தூண்டுறதுக்காக திட்டமிட்டு கொண்டு இவர்கள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது சத்யராஜ் மாதிரி ஒரு ஆளை கலறி விடுவாங்க. அப்புறம் இன்னும் அவங்கக்கிட்ட நிறைய சின்ன சின்ன ஏஜெண்டுகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுடைய ரத்த துளிகள் எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் ஒரு அரக்கம் உருவாகிற மாதிரி நிறைய அவங்கக்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை, குறிப்பாக இந்த தேர்தல் சமயத்தில் தான் அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். தேர்தல் நேரத்தில் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் போனால் எங்கள் கட்சியில் இருப்பவர்களும் இந்துக்கள் தான் சொல்லுவாங்க. நாங்கள் 90% இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்கன்னு வாங்க. எங்கள் மனைவிமாரெல்லாம் வந்து டெய்லி கோவிலுக்கு போகிறாங்கன்னு வாங்க. முதலமைச்சரை சொல்லுவார், என் மனைவி டெய்லி கோவிலுக்கு போவாங்கன்னு. அதை பார்க்கறது தான் பாஜகவுக்கு வேலையான்னு கேட்குறாரு அவர். அதெல்லாம் இப்போ ஏங்க, அப்போ இந்து மதத்தை திட்டுவது தான் உங்களுக்கு வேலையா? ராமரை பேசுவது தான் உனக்கு வேலையா? ஒரு மாநில முதலமைச்சருக்கு வேற வேலையே கிடையாதா? உனக்கு இதுதான் வேலையா? சொல். இப்போ நாங்கள் எங்கள் பெண்கள் வந்து கோவிலுக்கு போனால் மட்டும் விபச்சாரிக்கு பிறந்தவங்க சொல்கிறீங்க இந்துக்களை? அப்புறம் இவங்களெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி பேச விரும்பல. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? நீங்கள் தான் கண்டிக்கணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் நீங்கள் கண்டிக்க மாட்டீங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் வந்து இன்னொரு மதத்துடைய திருமணத்தில் போய் இந்து மத திருமண சடங்குகளை நீங்கள் வந்து தப்பாக பேசினவர். யார் நம்ம முதலமைச்சர்? இந்து மத சடங்குகளை தப்பாக பேசினவர். இன்னொரு மதத்துடைய திருமணத்தில் போய் இப்போ நீ இன்னொரு மதத்தில் இந்து மத திருமணத்தில் வந்து நின்றுக்குன்னு இன்னொரு மதத்துடைய சடங்கை நீ தப்பாக பேச முடியுமா? உலகத்துக்கே கலாச்சாரத்தை போதிச்சதுராயா மதம். அண்ணன் மனைவியை அம்மாவாப்பார், தம்பி மனைவியை மகளாப்பார், ஒருவனுக்கு ஒருத்தி. இந்த கலாச்சாரத்தை புகுத்துனது சனாதனம். இந்த கலாச்சாரத்தோட நம்ம அப்பா நம்ம அம்மா கூட இருக்கிறாங்க, நம்ம அம்மா நம்ம அப்பா கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த கலாச்சாரத்தை புகுத்துனது இந்து மதம். உலகம் பூரா இந்த மதத்தை பார்த்து ஆச்சரியப்படுறோம். எப்படா இவ்வளவு பெரிய ஒரு தேசத்துல அப்படிப்பட்ட சனாதனத்தை பத்தி பேச்சுதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரையும் கண்டிச்சிருக்குது. உச்ச நீதிமன்றம் ஒரு மாநிலத்தின் அமைச்சர் என்ன வேணாலும் பேசலாமா? இன்னார் இதைத்தான் பேச வேண்டும் என்கிற வரைமுறை கூட உனக்கு தெரியாதா? செஞ்சிட்டு அப்புறம் இல்லைன்றது அது எப்படி? அது சொல்றதுக்கு முன்னும் யோசிக்கணுங்க. சொல்றதுக்கு முன்னும் யோசிக்கணும். அவன் தாத்தாவும் இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிறாருங்க. நான் சட்டத்தை எரிப்பேன்னு சொல்லுவாரு. ஒரு வெள்ளை பேப்பரை வச்சு எரிச்சு நான் சட்டத்தை எரிச்சேன்னு சொல்லுவாரு. நீதிமன்றத்தில் போய் கேட்டா நான் சட்டத்தை எரிக்கவில்லை, அதன் நகலைத்தான் எரித்தேன்னு மாத்தி சொல்லுவாரு. நான் இந்து மதத்தை எதிர்க்கிறேன்னு வாரு. தேர்தல் வரும்போது நான் இந்து மதத்தை எதிர்க்கவில்லை, அந்த மதத்தில் இருக்கிற குறைபாடுகளைத்தான் எதிர்க்கிறேன்னு வாரு. கோவில் கூடாதுன்னு வாரு. தேர்தல் வரும்போது நான் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக என்பாரு. அதெல்லாம் டைலாக்லாம் நிறைய பேசுவாங்க, நிறைய வசனத்தை மாற்றி மாற்றி அடிப்பாங்க. இதையெல்லாம் நம்புவதற்கு இனி தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை என்பதை வருகிற 2024 நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தல் நிரூபிக்க போகுது. அதுக்கு தான் பிரதமர் வந்து தமிழகத்துக்கு மாசத்துக்கு 2 வராரு. தமிழக மக்களை வந்து ஏமாற்றத்துக்காகவே தமிழகத்துக்கு வராரு அப்படின்றத அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. போதைப் பொருட்கள் ஏதோ தமிழகத்துல மட்டும்தான் அதிகம் புழங்குறதா சொல்லிட்டு பாஜக வந்து ஒரு கட்டமைக்க பாக்குறாங்க. இது தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டைல், இப்போ ஒரு புதுசா ஒரு ஸ்டைல் வந்துருக்கு. என்ன ஸ்டைல்னா, நீ இந்த தப்பை செஞ்ச அப்படின்னா நான் இந்த தப்பை செய்யல அப்படின்னு சொல்றதே கிடையாது. நீ தப்பு செய்யலையா? இது ஒரு புது மாடலா வந்திருக்குது இப்ப தமிழ்நாட்டுல, ஒரு புது மாடல். நான் இந்த தப்பு செய்யலைங்க, நான் யோக்கியன்னு சொல்ல விரும்பல, நான் யோக்கியன்னு சொல்ல மாட்டேன். இந்த திராவிட மாடல்ல இப்போ நீ யோக்கியமா? நீ மட்டும் செய்யலாமா? நீ மட்டும் அதை பண்ணலாமா? நாங்கள் திருடலான்னு சொல்லலைங்க, ஏதோ கொஞ்சம் எந்த செஞ்சுருப்போம் அப்படின்னு நேருவே ஒரு அமைச்சரே பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்களும் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செய்யல, எங்க பிடிச்சிருக்கிறோம். குஜராத்ன்றது ஒரு பார்டர் ஸ்டேட், பார்டர் அங்க அந்த பார்டர் அது. பக்கத்துல பல அந்நிய நாடுகள் இருக்குது, அது பார்டர்ல பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ நேற்று கூட வந்து ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் வந்து 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சது யாரு? மத்திய போலீஸ் தான் பிடிச்சிருக்குது. அவன் பிடிச்சவன் எங்கன்னு அந்த பொருள் எடுத்துன்னு போயிருக்கான்? சென்னையிலேருந்து கொண்டு போயிருக்கிறான். இல்லை, சென்னையிலேருந்து ஒரு பொருள் மண்டபரையில் போகுது, இடையில வழியாக இருக்கிற போலீஸெல்லாம் நான் மணியாட்டின்னு உட்காந்துருக்கிறானா? தமிழ்நாட்டு போலீஸு அது மண்டபருக்கு போகுது, மண்டபத்தில் போய் இவங்க மத்திய போலீஸ் அதை பிடிக்கிறான். அப்போ சென்னையில் இவன் யார்? இவனுடைய ஏஜென்ட் எங்கே? இவன் எங்கேருந்து போகுது? அங்கேருந்து அது எப்படி இலங்கைக்கு போகுது? எங்கடா கொண்டு போகிறேன்னு இலங்கை கொண்டு போகிறான்றான். இது ஏதோ ஒரு பெரிய ஒரு மாஃபியா கேங், ஒரு பெரிய லெவலில் இங்கே நெட்ஒர்க் நடந்துருக்குது. இப்ப மத்திய அரசுடைய கவனம் இதுல செல், இது முழு முழுக்க இதுல இருக்கு. மற்ற மோடிஜியே பேசியிருக்கிறாரு, வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் இங்க தமிழ்நாட்டில் புழங்கு. இதை செய்யறவன் இந்த மாபியா கும்பலுடைய சர்வதேச கடத்தல் கும்பலுடைய தலைவனா இருக்கிறவன் திமுகவுல முக்கிய பொறுப்புல இருக்கிறான். முதலமைச்சர் குடும்பத்தோட அவர் ரொம்ப நெருக்கமா இருக்கிறான். அவனுடைய ஒரு பாடல் வெளியிட்டு விழாவுக்கு முதலமைச்சருடைய மருமகளை இப்ப கலந்துக்கிறாங்க.
இது எவ்வளவு பெரிய நெட்வொர்க். போலீஸ் உயர் அதிகாரியும் கூட போட்டோ எடுத்துக்கலாம். அமைச்சர் ரகுபதி ஒரு 19 பேர் லிஸ்ட் போடுறாரு பாஜக. யார் இந்த மாதிரி? முதல்ல ஜாபர் சாதிக்கு பதில் சொல்லுங்க, முதல்ல ஜாபர் சாதிக்கு பதில் சொல்லுங்க. அவன் இப்ப புது குற்றவாளி கிடையாதுங்க, அவன் பழைய குற்றவாளிங்க. அவன் ஏற்கனவே சிறைக்கு போயிருக்கிறான், பல முறை கைது செய்யப்பட்டிருக்கிறான். அவன் எப்படி அவன் அயலகாணியில பொறுப்பு வாங்கினான், அவன் எப்படி முதலமைச்சரோட குடும்பத்தோட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறான், இதுல யாராருக்கெல்லாம் தொடர்பு, அத்தனை பேரும் சிறைக்கு போக போறாங்க பாருங்க. இது நடக்க போகுது, எல்லாரும் சிறைக்கு போக போறான். உப்பு துண்ணவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும். இப்படி பேசி பேசிதான் எல்லாம் கெட்டு போயிருக்கிறான். இப்படி பேசி பேசிதான் செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு கம்பி நின்னுக்கிறார் உள்ள. இன்னொருத்தர் எம்எல்ஏ பதவி கூட விட்டுட்டு நடுரோட்டில் நின்னுக்கிறார் பொன்முடி. ஆந்திரா தெலுங்கானா போன்ற பகுதிகள் எல்லாம் இன்னமும் வந்து கஞ்சா அந்த பயிர் வந்து விளைவிக்கிறாங்க. அதெல்லாம் தமிழகத்திலேயே வந்து நாங்க முற்றிலுமா தடை பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. ஏங்க, கஞ்சா இன்னைக்கு தமிழ்நாட்டுல சந்து பொந்து, சென்னையில சந்து பொந்தெல்லாம் இருக்குதுங்க. தமிழகம் இன்றைக்கு கஞ்சா மாநிலமா மாறி இருக்குதுங்க. கஞ்சாவை விட 100 மடங்கு பவர் இருக்கிற போதாயிட்டெல்லாம் இன்னைக்கு உள்ள வருதுங்க. இதை மாநில சர்க்கார் வந்து என்ன செய்யறாங்கன்னே தெரியலங்க, எங்களுக்கே தெரியலங்க. எதிர்கால மாணவர்கள், எதிர்கால இளைஞர்களுடைய நிலையெல்லாம் இன்னானே புரியல. எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறான், ஒரு மார்க்கமா இருக்கிறான். உண்மையிலே சொல்ற சாலைகள்ல போகும்போது சின்ன பசங்களை பார்த்தாதான் பயமா இருக்கு. பசங்க எல்லாம் ஒரு மாதிரியா, அவனுங்க கண்ணு ஒரு முகமே ஒரு மாதிரியா இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு போதை தலைநகரமா இன்னைக்கு சென்னை மாறிடுது. முதல்ல இதெல்லாம் பண்ண சொல்லுங்க. குட்கா பொருள் தாராளமா கிடைக்குது சென்னையில, குட்கா பொருள் இல்லாத இடமே கிடையாது சென்னையில. எல்லா இடத்துல குட்கா பொருள் தாராளமா கிடைக்குது. போலீஸ் அனுமதியோட குட்கா பொருள் விற்கப்படுது. ஒன்னும் யாரும் ஒன்றும் எதுவும் செய்யறது கிடையாது, எல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அப்படி போலீஸ் ஒரு வேளை நிறைய ஐ பிரச்சனை அதிகமாகி ஒரு ரைடு வராங்கன்னா முன்கூட்டியே தகவல் சொல்லிடுறாங்க, நாங்கள் ரைடு வரப்போகிறோம், நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்கன்னு. அதுக்கப்புறம் இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க ஒரு கேமரா பிடிச்சிக்கணும், முன்னாடி ஒரு போலீஸ்கார் ஓடிறார், பின்னாடி இன்ஸ்பெக்டர்லாம் ஓடிறாங்க, கடகன்னு கடகுள்ள போய் தேடுறாங்க. அங்கே தான் ஒன்றும் இல்லையா, நீ தான் எடுத்து வச்சு சொல்லிட்டியே. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் திரும்ப விற்றுக்கிட்டாங்கிறான், இவன் போட்டுக்கிட்டாங்கிறான், கீழே துப்பிக்கிட்டாங்கிறான், இது நடந்துக்கிட்டாங்க. அடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. பிரதமர் மோடி வந்து அந்த நெல்லை பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை மேற்கோள் காட்டி வந்து பேசுகிறாரு. எங்கள் தலைவர்களை மேற்கோள் காட்டி உங்களுக்கு வந்து வாக்கு சேகரிக்கிறீங்களே, வெக்கமா இல்லையான்ற ஒரு வார்த்தை வந்து அவர் கேட்டிருக்காரு. வெக்கமானதை பற்றி முதல்ல ஜெயக்குமார் பேசக்கூடாது, ஏன்னா அவர் அவருடைய யோகியதெல்லாம் வந்து எவ்வளோலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னே சமூக வலைதளங்கள்லாம் வந்தது. ஒரு அம்மா கிட்ட ஒரு ஃபோனில் பேசுறது, மெயின் ரோட்டுக்கு வான்னு சொன்னது. பாஜகவில் வேற தலைவர்களே இல்லையா புகழ்ந்து பேசுறதுக்காக அப்படின்றத அவர் கேட்குறாரு. ஏன்னா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பேசுகிறோம், இவருக்கு என்ன பிரச்சனை? மாபெரும் தலைவர்கள் தானே, மறைந்தும் மறையாமல் மக்கள் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் தானே. அதிமுக வாக்குகளை நீங்க என்ன மாதிரி ஆளுக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பேசியிருக்கலாம்? நான் அதிமுக இருந்து பாரதிய ஜனதாக்கு வந்தவன், எங்களை போன்றவர்கள் நிறைந்திருக்கிறார்கள், அதுக்காகவும் பேசியிருக்கலாம். அப்புறம் இதுல என்ன தப்புன்னா, எம்ஜிஆர் ஒரு சிறந்த தலைவர் தானே, புரட்சி தலைவர் அம்மா ஒரு சிறந்த தலைவி தானே, அவங்கள சொல்றதுல என்ன தப்பு? அதுதான் அவர் சொல்றாரு, அதிமுகவுடைய வாக்குகளை பாஜக வந்து கபலீகரம் பண்ண பாக்குறாங்க. அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க, அதிமுகவுடைய வாக்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு மாறி போகுது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. மாறிக்கின்னு இருக்கிறது உண்மை தானே? மாறிக்கின்னு அதிமுக வாக்கெல்லாம் பாரதிய ஜனதா பக்கம் போதுன்றது நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. எம்ஜிஆரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையோ புரட்சித் தலைவர் அம்மாவையோ பேசுறதால என்ன பிரச்சனை? அவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள். அது இப்போ மோடி பேசுறது எங்களுக்கு உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. பரவாயில்ல, இந்த அளவுக்கு பேசுறாரு. ஏங்க, பாரதிய ஜனதா கட்சியுடைய தாரக மந்திரமே பாரத் மாதா கீச்சேங்க. எங்களுடைய தாரக மந்திரமே பாரத் மாதா கீச்சே. என் கட்சி தொண்டம் சோர்ந்து படுத்திருந்தா கூட பாரத் மாதா கி ஜெயன்னு சொன்னா போதும் எழுந்து வந்துருவான். இவங்க வந்து இந்த கட்சியில தலைவர்கள் எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் வந்து ஜெயக்குமாருக்கு தகுதி கிடையாது. எண்ணற்ற தலைவர்கள், நல்லவர்களின் தியாக கல்லறையின் மீது கட்டப்பட்ட எஃகு கோட்டை பாரதிய ஜனதா கட்சிகள் என்னுகிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அதுக்கு தலைவர் இல்லையா, அதுக்கு சிறந்தவர்கள் இல்லையா? சிறந்தவர்கள் இல்லாததான் ஒரு கட்சி 1980 ஆரம்பிச்சு 2 MP இருந்த கட்சி இன்னைக்கு இந்த தேசத்துல அசைக்க முடியாத ஒரு சக்தியா வந்திருக்குதா? ஒரு அசைக்க முடியாத ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமா வளர்ந்து நிக்குதா? இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு திருப்பூர்ல நடக்குது, லட்சக்கணக்கானவன் கூடுறான் அந்த மாநாட்டுல. ஒரு கலவரம் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு குத்தாட்டம் கிடையாது, ஒரு கவர்ச்சி டான்ஸ் கிடையாது, எங்கேயும் ஒரு குவாட்டர் பாட்டில் கிடையாது, ஒரு சீட்டாட்டம் கிடையாது, ஒரு பரோட்டா கடையில சண்டை கிடையாது, பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு துட்டு கொடுக்காம சண்டை கிடையாது, எந்த ஒரு செக் போஸ்ட்லயும் எந்த பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு டோல்லையும் எந்த பிரச்சனை கிடையாது, அவன் பிரியாணி பொட்டலம் கிடையாது. அங்க ஒரு வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தா அந்த வெஜிடபிள் பிரியாணி கியூல நின்று வாங்கி சாப்பிடுறான் கட்சிக்காரன். சமையலுக்கு வந்தவன் அரிசி பருப்பு அவனும் திருடிக்கின்னு ஓடல, எண்ணெய் பாக்கெட் அவனும் தூக்கின்னு ஓடல, சமையல்காரன் ஃப்ரீயா இருக்கிறான், ஹாயா இருக்கிறான், திமுக மாநாடு மாதிரி எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டினா ஒன்னும். அது திருடர்கள் மாநாடு, திருடர்கள் முன்னேற்ற கழகம், அது திருடர்கள் மாநாடு. இது எப்படி நடந்தது மாநாடு? அவன் வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டின்னு போனோம்,
எல்லாம் தயிர் சாதம் புளி சாதம் வச்சுன்னு சாப்பிட்டுட்டு பாரத் மாதா கி ஜே, அது பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநாடு. இதை பார்த்து கத்துக்குங்க, தமிழ்நாட்டில் ஒரு மாநாடை இத்தனை லட்சம் பேரை இவ்வளவு அழகா இவ்வளவு அமைதியா கூட்ட முடியுமா? அப்ப தமிழகத்துல மோடிக்கு ஆதரவான அலை வந்துருச்சு, அலை வீசுதுங்க. அவங்க தான் சொல்றாங்கல்ல, மத புயல் நுழைஞ்சுக்கிட்டுறாங்கல்ல, புயல் அலை வீசுதுங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்க மோடிஜி, மோடிஜியுடைய ஆட்சியில மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. 18,000 கிராமங்களுக்கு இன்றைக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுக்குதுங்க. ஒரு காலத்துல சென்னையை ஒட்டி இருக்கிற கிராமத்திலேயே தண்ணி கிடையாதுங்க. தண்ணி பிடிக்கணும்னா தெரு முனைக்கு போனோம், தொட்டிக்கு போனோம். இன்னைக்கு வீட்டு வாசல்ல குழால வருதுங்க தண்ணி. அதை கொண்டு வந்தவர் மோடி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன ஒரு பெண்கள் வந்து ஒரு ஒரு இயற்கை உபாதிக்கு ஒதுங்கன்னா கூட கிராமத்துல அவ்வளவு பெரிய கஷ்டம். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறையை கட்டி கொடுத்திருப்பவர் மோடி. மின்சாரம் இல்லாத கிராமமே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சி. இன்னைக்கு எல்லாருக்கும் இலவசமா சிலிண்டர் கொடுத்துருக்கிறார். இவ்வளவு ஒரு நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வருகிற ஒரு மனிதன், அதை விட கை சுத்தமான தலைவன், அப்பழுக்கற்ற ஒரு தலைவன், தன் நாடி நரம்பு ரத்தம் புத்தி அத்தனையிலும் தேசபக்தி ஊறி போயிருக்கிற ஒரு தலைவன். இந்த தேசமே எனது குடும்பம் நினைக்கிற தலைவன்கிட்ட ஆட்சியை கொடுக்கணுமா, என் குடும்பமே இந்த தேசம் நினைக்கிறவனுங்கிட்ட ஆட்சி கொடுக்கணுமா? எதிர்கட்சிகள் இப்போ ஒரு கேம்பெயினை முன்னெடுத்திருக்காங்க, குடும்பமே இல்லாத தலைவர் தான் மோடி அப்படின்றத அவர் பேசியிருக்காரு. அம்மாங்க சொல்லுவாங்க, அவர் 16 வயதுல வீட்டை விட்டு வெளியே போனாரு, இந்த தேசத்திற்காகவே பாடுபட்டாரு, வாழ்ந்தாரு, எல்லாம் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் கூட தான் கருணாநிதி சொன்னாரு, எம்ஜிஆர் கருணாநிதி சொன்னார் அவர் குழந்தை குட்டிங்க இல்லைன்னு கிண்டல் பண்ணாரு, வாரிசு இல்லைன்னு கிண்டல் பண்ணாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே கேட்டு கேட்டு கருணாநிதியை ஒன்னால ஆக்கணவங்க தான் தமிழ்நாட்டு மக்கள்லாம். இது இது இன்னைக்கு நேற்று பேசுற பேச்சு கிடையாது. இன்னைக்கு நித்து லாலு பிரசாத் அதாவது பேசியிருக்கிறாருன்னா, குடும்பம் என்பது என்ன, நீ குடும்பம் எல்லாருக்கும் இருக்கலாம் யா, குடும்பத்தை எடுத்து வந்து அரசியல விடாத, குடும்பத்தை அரசியல விட்டா கூட அவனுக்கு தலைமை பதவியை கொடுக்காத. குடும்பத்துல கூட ஒருத்த அரசியலுக்கு வரான், கொடி பிடிக்கிறான், கட்சி இருக்குன்னு இருந்துகிட்டோம், தப்பு கிடையாது. ஆனா அவனுக்கு தலைமை பதவியை கொடுக்காத. எம்எல்ஏ புள்ள எம்எல்ஏ ஆகணும், எம்பி புள்ள எம்பி ஆகணும், மந்திரி புள்ள மந்திரி ஆகணும். இப்ப ஒண்ணு இல்ல, சென்னையில இருக்கிற 3 MP எடுத்துங்க. வட சென்னை எம்பி யாருறான்னா ஆற்காடு வீராசாமி புள்ள, வட சென்னை எம்பி. ஓகே, மத்திய சென்னை எம்பி யாரா, தயனிதி மாறனா முரசலி மாறன் புள்ள. தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டி யாருறானா, தங்கபாண்டியம் பொண்ணு, தங்கம் தென்னரசு தங்கச்சி. இது என்னது இது? அப்ப திமுக வேற எவனுமே கிடையாதா? திமுக எவனும் உழைக்கலையா? திமுக எவனும் கஷ்டப்படலையா? திமுக எவனும் பாடுபடலையா? இதைத்தானு கேட்கறோம், இதைத்தானு கேட்கறோம். உடனே கழகமே குடும்பம், குடும்பமே கழகம். எப்பா இந்த கம்பி கட்டுற வேலையை இன்னைக்கு நிறுத்த போறீங்க? தமிழ்நாட்டுல இன்னும் எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்த போறீங்க இந்த மக்களை? திமுக கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் தான் வரணுமா? என் கருணாநிதி தானேப்பா கேட்டாரு. நேருவுக்கு பிறகு இந்திராவா, இந்திராவுக்கு பிறகு ராஜீவா? இது என்ன மன்னராட்சி முறையா? திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல, எனக்கு பின்னால் என் மகன் வருவதற்குன்னு கருணாநிதி தான் சொன்னாரு. அப்புறம் ஸ்டாலினை வர வச்சாரு. ஸ்டாலின் தான் சொன்னாரு, என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் கடைசி, எனக்கு பின்னாலே யாரும் வரமாட்டார்கள்னாரு. உதயநிதி வந்தார். உதயநிதி என்ன சொன்னாரு, நான்லாம் எம்எல்ஏ சீட்லாம் கேட்க மாட்டேன், இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னாரு. அப்புறம் எம்எல்ஏ ஆனார். அப்புறம் என்ன சொன்னார், நான் அமைச்சரெல்லாம் ஆக மாட்டேன், எவ்வளவோ சீனியர் இருக்கிறாங்கன்னாரு. அப்புறம் அமைச்சர் ஆனார். இதையும் கேட்டுக்கணும் ஒரு கூட்டம் இருக்குதுன்னா, எப்பா திமுக இருக்கிற மாதிரி ஒரு தொண்டனம் இருக்கிற கூட்டம் எந்த கட்சியிலும் இருக்க மாட்டானு, அது எப்படின்னே புரியல. இதே ஸ்டாலின் தான் கரூர்ல போய் செந்தில் பாலாஜியை காரி காரி துப்புறாரு. இவனை மாதிரி ஒரு ஊழல் பெருச்சாலி கிடையாது, இவன் பொய்சுக்கு இவன் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான், இவனை மாதிரி கேடு கட்டவன் கிடையாது, இவனை மாதிரி கொள்ளடிச்சவன் கிடையாதுன்னு இதே ஸ்டாலின் தான் பேசுறாரு. திமுக தொண்டன் கை தட்டுறான். அப்படியே செந்தில் பாலாஜி கட்சி மாறின உடனே இதே ஸ்டாலின் தான் போய் சொல்றாரு, செந்தில் பாலாஜி மாதிரி உத்தமம் கிடையாது, செந்தில் பாலாஜி மாதிரி யோகியம் கிடையாது, செந்தில் பாலாஜி மாதிரி நல்லவன் கிடையாதுன்றான். அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். அப்ப நம்ம இவங்களை என்னன்னு சொல்றது, மனம் மாறுங்கள்னு சொல்றோம், திருந்துங்கள்னு சொல்றோம், தவறான பாதையிலிருந்து நல்ல வழிக்கு வாங்கன்னு சொல்றோம். பெத்த தாயின் இறுதி சடங்களை கூட 3 மணி நேரம் 4 மணி நேரம் கலந்துக்கணும், எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம, எந்த ஒரு அரசு வாகனமும் இல்லாம அப்படியே போனாரு, அடக்கம் பண்ணாரு. அடுத்த 2 மணி நேரத்துல போய் அரசு பணியை பார்ப்பதற்கு, இந்த தேசத்தின் பணியை பார்ப்பதற்கு உட்கார்ந்து விட்டானே அந்த தலைவன், இப்பேற்பட்ட தேசம் காத்த தலைவனுக்கு பின்னால வாங்கன்னு அழைக்கிறான்.